ப்ரோ ஹாக்கி போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை 10-2 என்ற கணக்கில் இந்தியா வீழ்த்தியது. சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் நடத்தும் ப்ரோ லீக் ஹாக்கி போட்டிகள் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகின்றன. போர்ச்சே பிஸ்ட்ரூம் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை இந்தியா எதிர்கொண்டது. அதிகபட்சமாக இந்திய வீரர் ஹர்மன்பிரீத் சிங் 4 கோல்களை எடுத்தார். ஆட்டத்தின் முடிவில் 10-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் பங்கேற்ற 4 போட்டிகளில் 3 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து விளையாட்டின் ஜாம்பவான் பீலே சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 3 முறை உலக கோப்பை வென்ற பிரேசில் அணியின் முன்னாள் கால்பந்து வீரர் பீலேவுக்கு கடந்த ஆண்டு குடல் பகுதியில் இருந்த கட்டி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. இதையடுத்து மாதம் தோறும் கீமோ தெரப்பிக்காக சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த வகையில் பிரேசிலின் சாவ் பாலோ நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாக பீலே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவமனையில் இருந்து கால்பந்து போட்டிகளை காண்பதற்கு பெரிய டிவி ஒன்றையும் பாப்கானும் ஆர்டர் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் பாலை பிடிக்க முயன்று விழுந்ததில் தரையில் தலைமோதி காயமடைந்தார். ஆஸ்திரேலியாவிற்கு இலங்கை அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் சிட்னி நகரில் இரு அணிகளுக்கிடையே T20 போட்டி நடந்தது. இதில் இலங்கை வீரர் மகேஷ் துக்சனா சிக்சர் வீசினார். அதை தடுக்க முயன்றபோது ஸ்டீவ் ஸ்மித் தரையில் விழுந்தார். இதில் அவரின் தலை தரையில் கடுமையாக மோதியதில் சிறிது நேரம் அதிர்ச்சியில் உறைந்தார். இந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு வாரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்புவார் என்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஆனாலும் அடுத்த போட்டியில் ஸ்டீவ் ஸ்மித் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தாம் நலமுடன் உள்ளதாக ஸ்மித் ட்வீட் செய்துள்ளார். இந்திய கால்பந்து முன்னாள் வீரர் பாப்பண்ணா மறைவுக்கு அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு இரங்கல் தெரிவித்துள்ளது. 1968 மெட்ரேகா சர்வதேச போட்டியில் அறிமுகமான பாப்பண்ணா அடுத்தடுத்த 3 போட்டிகளில் அதிரடியாக கோல்கள் அடித்து கவனம் பெற்றார். உள்நாட்டு அளவிலான போட்டிகளில் 115 கோல்கள் அடித்துள்ளார். இந்த நிலையில் மைசூருவில் அவர் காலமானார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு பல கால்பந்து வீரர்களுக்கு பாப்பண்ணா உத்வேகமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளது. ஐபிஎல் ஏலத்துக்கு மீண்டும் வந்த ஹக் இமேஜ்க்கு அனைவரும் எழுந்து நின்று கைகளை தட்டி வரவேற்பு அளித்தனர். பெங்களூருவில் நடந்த ஐபிஎல் முதல் நாள் ஏலத்தின் போது ஏலம் நடத்தி வந்த ஹக் இமேஜ் மயங்கி விழுந்தார். இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மீதி ஏலத்தை சாரு சர்மா என்பவர் நடத்தினார். இந்த நிலையில் தாம் உடல்நலத்துடன் உள்ளதாக வீடியோ வெளியிட்டிருந்த ஹக் இமேஜ் ஏலத்தின் இறுதியில் அரங்கத்திற்கு வந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழையும் முயற்சியில் 3 போட்டிகளில் அணிகள் இன்று மோதுகின்றன. 12 அணிகள் பங்கேற்கும் ப்ரோ கபடி லீக் போட்டி பெங்களூருவில் நடைபெற்று வருகிறது. முதல் 6 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். இதில் முதலிடத்தில் உள்ள பாட்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது. இந்த நிலையில் அந்த அணி தெலுங்கு டைட்டன்ஸ் அணியுடன் மோதுகிறது. தெலுங்கு டைட்டன்ஸ் 1 வெற்றி 4 டை 14 தோல்வியுடன் 27 புள்ளிகளை பெற்று கடைசி இடத்தில் உள்ளது. 2வது ஆட்டத்தில் தபாங் டெல்லி உத்தரப்பிரதேச யோதா அணிகள் மோதுகின்றன. 3வது ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் புனேரி பால்டன் அணிகள் மோதுகின்றன. புதிய தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் தேசிய கிரிக்கெட் அகாடமி அமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் அடிக்கல் நாட்டினர். இந்த நிலையில் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் புகைப்படம் வெளியாகி இணையத்தில் வைரலாகியுள்ளது. இந்தியன் வாலிபால் லீக் முதல் சீசனுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று வாலிபால் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ப்ரோ லீக் வாலிபால் முதல் சீசன் வரும் ஜூன் அல்லது ஜூலை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6-8 அணிகள் வரை இந்த லீக் தொடரில் பங்கேற்று விளையாடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த போட்டிகள் டிஸ்கவரி பிளஸில் லைவ் ஸ்ட்ரீம் ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வாலிபால் விளையாட்டுக்கு இது ஒரு மிக முக்கியமான தருணம் என இந்திய வாலிபால் கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அச்சுதா சம்மந்தா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரிலிருந்து அந்நாட்டு முன்னணி கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அப்ரிடி விலகுவதாக அறிவித்துள்ளார். கடந்த 7 பாகிஸ்தான் சூப்பர் லீகில் விளையாடி வரும் அப்ரிடி தற்போது குவெட்டா கிளாடியேட்டர்ஸ் அணிக்காக விளையாடி வந்தார். ஆல்ரவுண்டரான அப்ரிடி 459 ரன்களும் 47 விக்கெட்டுகளையும் பாகிஸ்தான் சூப்பர் லீகில் கைப்பற்றியுள்ளார். இந்த நிலையில் முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயம் அதனால் ஏற்பட்டுள்ள வலியினால் விலகுவதாக சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
சுமார் 16 ஆண்டுகளாக முதுகு காயத்துடன் விளையாடி வருவதாக தெரிவித்துள்ள அவர், காயம் தனக்கு அதிக வலியை கொடுப்பதால் வேறு வழியில்லாமல் விலக வேண்டிய சூழல் உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அர்ஜென்டினா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இரண்டாவது முறையாக நார்வே வீரர் காஸ்பர் ரூட் சாம்பியன் பட்டம் வென்றார். பியூனஸ் அயர்ஸில் நடந்த இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா வீரர் டியாகோஸ் வாட்ஸ்மேனை 5-7, 6-2, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் தோற்கடித்து காஸ்பர் ரூட் கோப்பையை வென்றார். இது நடப்பாண்டில் தனக்கு சிறந்த தொடக்கம் என்று காஸ்பர் ரூட் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2020 ஆண்டு நடந்த போட்டியில் அவர் சாம்பியன் பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது.